மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேலும் இஸ்புல்லா அமைப்பும் பதிலுக்கு பதில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது இஸ்புல்லா அமைப்பு சரமாரியாக ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் ஷைபா நகரை குறிவைத்து 90 மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இஸ்புல்லாக்களால் ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பினால் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதேவேளை சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள் விழுந்துள்ளதாகவும் 4 காயமடைந்துள்ளதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அத்தோடு அந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் ஆளில்லா விமான தாக்குதல் மூலம் இஸ்புல்லாக்களின் ஏவுகணை ஏவுதளம் தகர்த்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் அறிவித்தது. இதனிடையே லெபனானில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் இஸ்புல்லா அமைப்பின் பல சுரங்க பாதைகளை கண்டறிந்து அழித்து வருகின்றது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கல்லறை தோட்டத்திற்குள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த சுரங்க பாதையொன்றை இஸ்ரேல் ராணுவம் அழித்துள்ளது. இந்த சுரங்கப்பாதைக்குள் கட்டுப்பாட்டு அறைகள், ஓய்வு அறைகளும் இருந்துள்ளதோடு ஏராளமான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.